हाय हेलो वेलकम टू होम मेकर दाई இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்ட் ஃபியூஸ் பல்ப் வச்சு நம்ம எப்படி வந்து பாராஷூட் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம் அப்புறம் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆடியபிளா இல்ல அப்படினா ஹெட்செட் போட்டு கேளுங்க ஏன்னா சிவியர் கோல்ட்ன்றதுனால நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது காதெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வாய்ஸ் கேட்கலனா ஹெட்செட் போட்டு கேளுங்க சரி ஓகே வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வேஸ்ட் பல்ப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு இது வந்து மல்டி கலர் த்ரெட்ஸ் இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அக்ரலிக் டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூகன் நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஹீட் ஆகும் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனால் அது மெல்ட் ஆகிட்டு வரும் ஸோ அதனால் வந்து நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் சின்ன வந்து பிளாஸ்டிக் கப் இது வந்து சிரப்பில் வந்து பாட்டில் சிரப்பில் மருந்தில் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மெஷரிங் கப் இருக்கும் அப்படி இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நார்மல் பிளாஸ்டிக் கப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து அப்போ அந்த பேராஷூட் கீழே வந்து இந்த கேரி வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இது வாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை பெயிண்ட் பண்ணிடுறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கலர் பெயிண்ட் பண்ணலாம் அது அப்படி பண்ணும்போது அது பார்க்க நல்லா க்ளோவாக இருக்கும் அவுட்லுக்கில் வந்து கலர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக போகும் அதேமாதிரி உங்களை நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போயிடும் அது டைம் வந்து கரெக்டாக இருக்காது லைவில் நம்ம பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கலர் பெயிண்ட் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன் அதேமாரி உங்ககிட்ட ஜெஸ்ஸோ இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டுக்கு பதிலாக ஏன்னா அது வந்து ப்ரைமரி கோட்டிங் தானே ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வந்து கலர் பெயிண்ட் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது அதை பார்க்க அவுட்லுக்கில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் நான் ஒயிட் அக்ரலிக்கும் அடிக்கல ஜெஸ்ஸோவும் நான் அப்ளை பண்ணேன் ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அங்கங்கே நான் நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அதை கீழே வச்சுட்டோம்னா டேபிள் எல்லாம் நாஸ்தியாயிடும் ஸோ நான் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா அதாவது கவர் எடுத்தேன் அதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா கலர்ஸும் வந்து அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே மல்டி கலர்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பார்க்க பலூன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன்
உங்களுக்கு ஏதாவது சிங்கிள் கலர் வேணும் இல்லை வேற ஏதாவது டிசைன்ல நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே, நிறைய கலர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண அப்படின்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக அங்கங்கே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு டெக்ஸ்சர் ஃபீலில் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணிவிட்டேன். கீழே அந்த மெட்டல் வந்து நான் பிளாக் கலரில் கொடுக்குறோம். இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாஸ்டிக் கேப், ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் ப்ரௌன் வித் பிளாக்ல ஏதாவது கொடுக்கலாம். நான் பிளாக் அண்ட் ரெட் கலர் டிப் பண்ணியிருக்கேன், அது பார்க்க ஒரு ப்ரௌன் ஷேடாக ப்ளஸ் வந்து கலர் ரெண்டும் மிங்கிள் ஆகிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. நார்மலாக நம்ம கலர் வந்து இந்த பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் மேலே நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட அதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோன்னா அது பார்க்க அது நல்லாயிருக்கும். பட் இது வந்து சர்ஃபேஸ் வந்து அப்படியே எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அப்படியே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி எம்பேடடாக இருக்குது. பட் உங்களுக்கு நல்லா ஒரு அவுட்லுக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெஷோ இல்லைனா வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டு ஒரு டபுள் கோட்டிங் கொடுத்து அது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் கலர் வந்து என்ன கலர் பெயிண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தீங்கன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இது பெயிண்ட் இப்போ காயத்துக்கு லேட் ஆகும். ஸோ நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் எல்லாம் வந்து பண்ணி அதெல்லாம் வந்து எல்லாமே அடிச்சுட்டு இருந்தேன்னா அது டைம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதுனால தான் டைம் ஆகுறது அப்படின்றத விட. ஸோ அந்த கேப்பில் நான் வந்து என்ன அதாவது நான் வேற ஏதாவது பண்ணணும், டைம் கன்செப்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரலிக் பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கலர் பெயிண்ட் ட்ரை பண்ணுங்கள், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்கை வந்து ஒரு அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக. இப்போ இது காயட்டும், காஞ்ச பிறகு நம்ம த்ரெட்ல அந்த மல்டி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுறது தான் நம்ம இன்னும் ட்ரை ஆகலை. ட்ரை ஆன பிறகு தான் நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண முடியும். அதை ஸ்டிக் பண்ணிவிட்டா ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இது அழகாக எங்கேயாவது வீட்டில் கார்னரில் எங்கேயாவது டெக்கரேட் பண்ணலாம், அதை அழகாக தொங்க வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் நம்மக்கிட்ட எல்இடி லைட் அந்த மாதிரி இருந்தால் கூட அதை நம்ம சுற்றி எங்கேயாவது கேர்ள்ஸ் மாதிரி ரவுண்டாக வச்சோம் அப்படின்னால பார்க்க நல்லாயிருக்கும். த்ரெட்டை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இந்த கேப்பில். அது காயிற கேப்பில் நான் எதையாவது பண்ணுறேன். லென்த் இந்த அளவுக்கு போதும். இந்த மாதிரி நான் இன்னொரு த்ரெட் கட் பண்ணிக்கிறேன். இதே லென்த்தில், சேம் லென்த்தில் நான் வந்து இன்னொரு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நார்மல் த்ரெட்டில் வந்து நான் இது மாதிரி நூலை வந்து ஊசியில் கோத்து எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ஃபைனலாக வந்து இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து அழகாக இது டக்குன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது பார்க்க. ஸோ அது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கேயாவது கார்னரில் தொங்க விட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்காக இது இருக்கட்டும், காஞ்சிடுச்சா. சரி, இது லைட்டாக காஞ்சிருக்கு. நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணுறேன். ஹெவிகால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஹெவிகால்ட் வந்து டக்குன்னு காயாது. அதனால் அது நம்மளுக்கு அது ஒட்டிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவுந்து வந்துடும். ஸோ அதுக்காக நான் வந்து க்ளூ கன் எடுத்திருக்கேன். எப்படி இருக்கட்டும், இப்படி நான் ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அந்த க்ளூ வந்து கையில் பட்டால் அதை சுட்டுவிடும். ஏன்னா அது நம்ம அது சார்ஜ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது மெல்ட் ஆகிட்டு வரும். அதனால் நம்ம கையை சுட்டுவிடும். அதுக்காக அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க.
ஸோ இது முடிஞ்ச பிறகு கேப்பை வந்து இங்கே நான் கீழே இதை ஒட்டிக்கிறேன். லென்த் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து கேப்பில் ரெண்டு கார்னரில் அடுத்து வந்து இது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த பல்பை திருப்பிடுறேன். நான் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போது வந்து அதேமாதிரி இந்த எண்டையும் நான் கேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பட் இதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது
கேப்ல இங்க ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுங்க அப்படிதான் இது ரொம்ப சிம்பிள் தான் மேக்ஸிமம் எனக்கு 30 மினிட்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இது பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் பண்ணுறதுக்கு ஓகே அவ்வளோதான் முடிச்சது ब्लैक कलर वो इन कायल अक्रल कलर सर ओटमाटे अब वंट ओके थ्रेड को सैडा ओटिकट कई एं पेट ओटिमो अब कीलिए सर्फेस चील वे ना ओटन सैडा ओके फैनल वो मेरी थ्रेड नाम पड़ो इंसटी इतमी नाटको थ्रेडल इत वो रोम मेलसा कई वो नम्बर एं हेंग पड़ी विटा इं तों विटा पाक वो नईट अलग अय्यो पाक नईट अलग इतमी तों वि पैराशूट रेडी मैक्सिमम पाती 30 अप्रॉक्सिमेटली 30 मिनट्स में முடிஞ்சிரும் हाफ एन अवर सो रोम ईसिया ट्राई पड़ी पांग वेस्ट बल्प वीटल तूकी पड़ा इतमी अलग पड़े नम्बर वो नम एलईडी स्ट्रिंग चिना एलईडी लाइटा को कैप नम्बर वो पाक रोम अलग ईवनिंग टाइम पाक पाक अलग अभी नम्बर पार्टी टाइम यूज पाकल इप्ली हेंग पड़ा उ कैमर अवलोदा अलगान और पैराशूट रेडी वीडियो उड़ीचर नहीं सब्सक्राइब लाइक पेर पेमारी क्राफ्ट एपी अब कमेंट पड़ूंग ना नेक्स्ट लाइव और ना क्राफ्टोड़े ना पाक अंटिल दिन इट्स बाय फ्रॉम सुकन्या काव्यरसन बाय बाय।